அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறவங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவங்க மனநிலையை சோதிக்கணுமா இல்லையா? சைக்கோ கில்லர்களை விட மோசமானவங்க. அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கலான்னு கண்டுபிடிச்ச ஆளுங்க சைக்கோ கில்லர்களை விட மோசமானவர்கள். ஒரு சின்ன குழந்தை, பள்ளிக்கூடம் போகிற எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தைய அவங்க ஆசிரியர், இவங்கெல்லாம் ஆசிரியர், அந்த டீச்சர் கேட்குறாங்களா உன் பேர் என்ன? அந்த குழந்தை ஒரு பேரை சொல்லுது, அது ஒரு இஸ்லாமிய பெயர். அதை கேட்டுட்டு அந்த டீச்சர், ஓ அப்போ நீங்கள் முஸ்லீமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த டீச்சர் அடுத்தது சொல்கிறாங்களா, கேட்டாங்களா, ஓ அப்படியா, அப்போ உங்கள் வீட்டில் குண்டெல்லாம் செய்வீங்களா? இல்லை அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் மிஸ் அப்படின்னு. அதுக்கு பிறகு, ஆனாலும் நீங்கள் பீஃப் சாப்பிடுவீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி, மற்ற குழந்தைகள் அந்த குழந்தையோட உட்காந்து சாப்பிடக்கூடாது. இது மாதிரியான தீண்டாமை, ஒதுக்கி வைப்பது, வெறுப்பை வளர்ப்பது, அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பின்மையை உண்டாக்குவது, அவங்க வீடு கேட்டால் இல்லைங்கிறது, இப்படியாக பள்ளிக்கூடத்தில் இடம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு அங்கே இவன் நாலு பேர் போய் முன்னாடி உட்காந்துக்கிறது, உட்காந்துக்கிட்டு வேலைக்கு வர்றவனை உன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வான்னு கேட்குறான். என்ன இன்ஃபோசிஸில் ரிசர்வேஷன் கொடுக்குறியா? காக்னிசன்ட்டில் வந்து எதாவது கன்செஷன் இருக்குதா? எதுக்கு கேட்குறீங்க, எதுக்கு கேட்குற? ஏன்னா அவன் நாலு பேர் அங்கே உட்காந்துருக்கா, இந்த வேலைக்கு சேர்ற பையங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் என்ன ஒர்க்கு கொடுக்கறது, என்ன அசைன்மெண்ட் கொடுக்கறது, யாருக்கு நல்ல ப்ராஜெக்ட் போடுறது, யாருக்கு ஆன்சைட் போடுறது, யாருக்கு ஆஃப் சைட் போடுறது, யாரை பெஞ்சில் உட்கார வைக்கிறது, யாரை டார்ச்சர் பண்ணி வேலையை விட்டு அனுப்புறது, இதை செய்கிறதுக்கு ஏற்கனவே அங்கே ஒரு பார்த்தசாரதி வரதராஜன் எல்லாம் உட்காந்துருக்கான். தன்னுடைய ஜாதி அடையாளமாக, தன்னுடைய தகுதியாக, திறமையாக நம்புகிறவர்கள் பேராசிரியர்களாக குவிந்து கிடக்கிற இடம்தான் ஐஐடி, எய்ம்ஸு, இது மாதிரி பெரிய பெரிய இடம். நம்மளை எப்படி உள்ளே விடுவாங்க? அவங்க விடாமல் தான் வச்சுருந்தாங்க. நம்ம விட்டோமா? போராடி 27% கொடுங்க, 22% கொடுங்க, 50% கொடுங்க, நாங்கள் உள்ளே வந்தே தீரணும் அப்படின்னு கணக்கு போட்டு 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 கொஞ்சம் பேர் உள்ளே போயிருக்கோம். அந்த கொஞ்சம் பேர் உள்ளே வந்த உடனே தாங்க இந்த தற்கொலைகள் அதிகமாக நடக்குது. ஐஐடி எத்தனையோ வருஷமாக இருக்குது, ஆனால் இந்த கொலைகள், தற்கொலைகள், நிறுவன கொலைகள் எப்போ இருந்து அதிகமாகுதுன்னா, இந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு கட்டாயமாக நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீங்கள் உள்ளே வந்தால் உங்களை வராமல் இருக்க பண்ணுறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். உங்களை எங்கே கை வச்சா என்ன நடக்கும்? நாளைக்கு எத்தனை பேர் நம்ம பெற்றோர் பயப்படுவாங்களா இல்லையா? வேணாம்ப்பா, ஐஐடி எல்லாம் நம்மளுக்கு ஐடிஐயே போதும், வேணா நீ ஐடிஐ படிச்சுக்கோ சொல்லுவாங்களா இல்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். என்னென்னா, நாட்டில் வந்து எல்லாருமே ஒரு மாதிரியான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். என்ன நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, அமைதியாக தானே இருந்துக்கிட்டு இருந்தோம், ஏன் இப்போ வந்து ஒரு பதட்டம், என்ன நடந்தாலும் ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டால் கூட, சும்மா இவர் சைக்கிளில் இப்படி போனார், அவர் ஸ்கூட்டரில் இப்படி வந்தார், ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டாங்க, இடிச்சுக்கிட்டாக்க நீ தப்பாக வந்தியா நான் தப்பாக வந்தனா, அப்புறம் சரி சரி போங்க, இப்படி தான் நடக்கணும். இல்லை ரெண்டு பேருமே கோபக்காரங்களாக இருந்தால் அடிதடி நடக்கலாம். ஆனால் இப்போது ஒரு சைக்கிளும் ஸ்கூட்டரும் மோதிக்கொண்டால், அந்த சைக்கிளிலும் ஸ்கூட்டரிலும் வந்தவர் யார், இவர் எந்த மதம், அவர் எந்த மதம், இவர் என்ன ஜாதி, அவர் என்ன ஜாதி, இதை பொறுத்து ஒரு சாதாரண சைக்கிள் ஸ்கூட்டர் உரசி கொண்டது ஒரு மத கலவரத்துக்கே வித்திட முடியும், ஒரு ஜாதி கலவரத்துக்கு அடிப்படையாகும்,
என்று பயப்படுகிற அளவிற்கு இந்த நாட்டில் அமைதி பூங்கா என்று நாம் நம்புகிற நாட்டில் ஒரு பதட்டம் திணிக்கப்படுகிறது அல்லது உருவாக்கப்படுகிறது. இதை நம்ம நாட்டில் யாரும் பேரை சொல்கிறதுக்கு தயங்கினதில்லை, வெக்கப்படுறதில்லை. எங்கள் தாத்தா பேர் மண்ணாங்கட்டியாக கூட இருக்கலாம், மண்ணாங்கட்டின்னு பேர் இருக்குது, அது வந்து சூத்திரனுக்கு அதுதான் மங்களமான பேர், அப்படி தான் பேர் வைக்கணும்னு மனு சொல்லியிருக்காரு. மனு சொல்லியிருக்காரு பிராமணனுக்கு மங்களமான பெயர்களையும் சத்திரியனுக்கு வீரத்தை சொல்லும் பெயர்களையும் வைசியனுக்கு செல்வத்தை காட்டும் பெயர்களையும் சூத்திரனுக்கு அமங்கலமான அடிமைத்தனத்தை குறிக்கும் பெயர்களையும் தான் வைக்கணும். எதுக்கு குழந்தை பிறந்த உடனே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பாப்பாங்கிட்ட போய் தேதி குறிக்க போகிறாங்க, பேர் வைக்க போகிறாங்கன்னா அவர் பார்த்து வைப்பார், நீங்கள் யார், உங்கள் அப்பா யார், உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு பார்த்து பிறப்பில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இருந்த பேரை கூட நம்ம சொல்கிறதுக்கு வந்து எங்கள் தாத்தா பேர் மன்னார், அதுக்கு வைக்கப்பட வேண்டியது இல்லை, இவர் யார் அப்படின்னு இது இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதி என்னன்னு கேட்குறதுக்கு வைக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் யாருங்க அப்படின்னு தன்னோட பேர். இந்த சைதாப்பேட்டையில் ஒரு 50 ஆண்டுக்கு பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 1940-50 ஒரு நிலத்தை வாங்குறாரு. அந்த நிலத்தை வாங்குறவர் தன்னோட பேரை எழுதுகிறாரு, இந்த கிருஷ்ணசாமி படையாச்சி மகன் கோவிந்தசாமி படையாச்சி ஆகிய நான் இந்த நிலத்தை வாங்குகிறேன் அப்படின்னு எழுதுகிறாரு. இந்த மாதிரி 50வது வருஷத்தில் வாங்கின ஒரு நிலத்தை 1970 அந்த கோவிந்தசாமியினுடைய மகன் விற்கிறாரு. அவர் என்னென்ன பத்திரம் போடுறாருன்னா, இப்படி கோவிந்தசாமி படையாச்சியின் மகனாகிய மனோகரன் என்கிற நான். அவர் அப்பா பேரில் இருந்தது, தாத்தா பேரில் இருந்தது, ஆனால் மனோகரன் பேரில் இல்லை, மனோகரன் ஆகிய நான் அப்படின்னு அந்த 1960 அப்புறமெல்லாம் வந்த அந்த பத்திரங்களில் தாத்தா பேரில் அப்பா பேரில் இருந்த ஜாதி ஒட்டெல்லாம் வெட்டிட்டு நான் மனிதன், அதுக்கு மேலே இந்த இயக்கம் நமக்கு என்ன செஞ்சுருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா, நீங்கள் யார் அப்படின்னா, நான் அவங்க ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு வக்கீல், இன்னொருத்தவங்க ஒரு டீச்சர், அவங்க யார், அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், இவங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு ஆயா, என்னவா வேணா இருக்கலாம், ஆனால் நம்ம யார், நமக்கு பின்னால் ஒரு பிஏ, ஒரு எம்ஏ, எம்காம், எம்பிஏ இப்படி போட்டுக்கிறது தான் பட்டம், அதுதான் ஓ அறிவு கொடுத்த தகுதி, அதை தவிர மற்ற எந்த ஒட்டும் ஒரு விலங்குக்கு இருக்க வேண்டிய வால் அது மனிதனுக்கு தேவையில்லாதது அப்படின்னு ஒரு பக்குவப்பட்ட இந்த மாநிலத்தில் ஒரு பெண்ணுடைய மரணம் நடக்கிறது. அந்த பெண்ணோட அம்மா சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு என்ன பிரச்சனைம்மா அப்படின்னு கேட்டால், என் பொண்ணு சொன்னால் என் பேரே பிரச்சனைம்மா, ஏன் அந்த பொண்ணுக்கு என்ன பேர், ஃபாத்திமான்னு பேர், ஃபாத்திமாங்கிற பேரே பிரச்சனை, எப்படி பிரச்சனை ஆக முடியும், ஏன் பிரச்சனை ஆகணும். பார்த்தா பத்திரிக்கையில் எழுதுகிறாங்க, மும்பையில் ஒரு நடந்த நிகழ்ச்சின்னு, ஒரு சின்ன குழந்தை பள்ளிக்கூடம் போகிற எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தைய அவங்க ஆசிரியர், இவங்கெல்லாம் ஆசிரியர், அந்த டீச்சர் கேட்குறாங்களா உன் பேர் என்ன, அந்த குழந்தை ஒரு பேரை சொல்லுது, அது ஒரு இஸ்லாமிய பெயர். அதை கேட்டுட்டு அந்த டீச்சர், ஓ அப்போ நீங்கள் முஸ்லீமா அப்படின்னு கேட்குறாங்க, ஆமாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த டீச்சர் அடுத்தது சொல்கிறாங்களா, கேட்டாங்களா, ஓ அப்படியா, அப்போ உங்கள் வீட்டில் குண்டெல்லாம் செய்வீங்களா, வெடிகுண்டு செய்வீங்களா. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அவங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்குது, இந்த மாதிரி நம்ம வீட்டில் குண்டு செய்வோமா அப்படின்னு. அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்,
குழந்தைய படிக்க வச்சு அது நல்ல விதமாக வளர்க்கணும்னு நினைக்கிற ஒரு படித்த பெற்றோர் அந்த குழந்தையின் பள்ளியில் ஆசிரியர் இந்த கேள்வியை கேட்டாங்க, நீங்கள் வீட்டில் குண்டு தயாரிப்பீங்களான்னு. அந்த குழந்தை வீட்டில் வந்து கேட்குது, நம்ம வீட்டில் குண்டு செய்வோமா அப்படின்னு. குண்டுன்னா என்ன? அப்போ அந்த குழந்தைக்கு என்ன மன உணர்வை இந்த ஆசிரியர் உண்டாக்குகிறார், அந்த ஆசிரியர் மனசில் ஏற்றப்பட்டிருக்கிறது என்ன விதமான நஞ்சு? இதுக்கு பிறகு அந்த பொண்ணை போய் சொல்கிறாங்க, இல்லை அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் மிஸ் அப்படின்னு. அதுக்கு பிறகு, ஆனாலும் நீங்கள் பீஃப் சாப்பிடுவீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி மற்ற குழந்தைகள் அந்த குழந்தையோட உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. இது மாதிரியான தீண்டாமை, ஒதுக்கி வைப்பது, வெறுப்பை வளர்ப்பது, அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பின்மையை உண்டாக்குவது, அவங்க வீடு கேட்டால் இல்லைங்கிறது, இப்படியாக பள்ளிக்கூடத்தில் இடம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு அங்கே இவன் நாலு பேர் போய் முன்னாடி உட்காந்துக்கிறது, உட்காந்துக்கிட்டு வேலைக்கு வர்றவனை உன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வான்னு கேட்குறான். என்ன இன்ஃபோசிஸில் ரிசர்வேஷன் கொடுக்குறியா? காக்னிசன்ட்டில் வந்து எதாவது கன்செஷன் இருக்குதா? எதுக்கு கேட்குறீங்க? எதுக்கு கேட்குற? ஏன்னா அவன் நாலு பேர் அங்கே உட்காந்துருக்கா, இந்த வேலைக்கு சேர்ற பையங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் என்ன ஒர்க்கு கொடுக்கறது, என்ன அசைன்மெண்ட் கொடுக்கறது, யாருக்கு நல்ல ப்ராஜெக்ட் போடுறது, யாருக்கு ஆன்சைட் போடுறது, யாருக்கு ஆஃப் சைட் போடுறது, யாரை பெஞ்சில் உட்கார வைக்கிறது, யாரை டார்ச்சர் பண்ணி வேலையை விட்டு அனுப்புறது. இதை செய்கிறதுக்கு ஏற்கனவே அங்கே ஒரு பார்த்தசாரதி வரதராஜன் எல்லாம் உட்காந்துருக்கான். அவன் கேட்குறான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொண்டா, இங்கிலீஷ்காரனுக்கு தெரியுமா பர்த் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜெர்மன்காரனுக்கு தெரியுமா, கன்னடாக்காரன் கேட்பான, கம்பெனி நடத்துகிறவெல்லாம் அவன், அங்கே உட்கார்ந்துருக்கிறவெல்லாம் இவாள், இவன் உட்கார்ந்துக்கிட்டு கேட்குறான். அதை எதுக்கு? வர்ற பொண்ணுங்களை பையங்களை மன ரீதியாக தாக்குதல் கொடுக்கறதுக்கு. இந்த தாக்குதலினுடைய அடுத்த கட்டம்தான் மத ரீதியாக, ஜாதி ரீதியாக கொடுத்துக்கிட்டு இருந்த தாக்குதலை இன்னொரு விதமாக மத ரீதியாக அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தா அந்த சின்ன பசங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க என்ன ஆவாங்க? மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டால் அந்த குழந்தையின் மனநிலை என்ன ஆகும்? இதை பற்றிய ஒரு மனிதாபிமானம் அக்கறை இல்லாதவங்க நர்சரி ஸ்கூலில் இல்லை, அதிகமாக இருக்கிற இடம் ஐஐடி. ஒரு டீச்சர் தப்பாக இருக்க இடத்துல நடக்கிறதுக்கே அந்த ஒரு குழந்தையை நினச்சா நமக்கு தூக்கம் வராது. அன்புள்ளவங்க, குழந்தையை பெற்றவங்க பெக்கவே வேண்டாங்க, குழந்தைகள் மீது வழக்க தெரிஞ்சவங்க, இரக்கம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் ஒருத்தர் அவங்க வயிற்றில் வச்சு குழந்தையை பெற்று வளர்க்கணும்னு அவசியமே இல்லை. தெருவில் போகிற ஒரு குழந்தை தனியாக போனால், ஐயோ யார் குழந்தை, தனியாக நிற்கிது, அம்மா அப்பா எங்கே அப்படின்னு தேடுற ஒரு பொறுப்புள்ள ஒவ்வொருத்தருக்கும் இப்படி குழந்தைகளுக்கு நடக்குதுன்னு நினச்சா அது தூக்கத்தை கெடுக்கும். அதுதான் நல்ல மனிதர்களுடைய மனநிலை. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக இல்லை. அந்த தூக்கம் கெடுக்க வைக்கிற வேலையை தன்னுடைய ஜாதி அடையாளமாக, தன்னுடைய தகுதியாக, திறமையாக நம்புகிறவர்கள் பேராசிரியர்களாக குவிந்து கிடக்கிற இடம்தான் ஐஐடி, எய்ம்ஸு, இது மாதிரி பெரிய பெரிய இடம், ரொம்ப பெரிய இடங்கள். அது ரொம்ப பெரிய இடம்னா எப்படி? கவர்னர் மாளிகைக்கு பக்கத்தில் இருக்குது அது, வனத்துறையோட இடம், அத்தனை நூறு ஏக்கர் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய பரந்த இடத்துல நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பயமாக இருக்கும். நீங்கள் கல்லூரினா எப்படிங்க இருக்கணும்? எந்த கல்லூரிக்குள்ளே போனாலும் வந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும், பார்த்தா பசங்க பொண்ணுங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஐஐடிக்குள்ளே போனால் ஆளுங்களே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான், நம்ம பசங்க தான், போகிற வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. போய் கொஞ்ச நாளில் பார்த்தா நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. நம்ம போய் யாரையாவது ஒன்று விசாரிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அவன் அப்படியே பார்த்துட்டே போவான், அந்த கண்ணாடியை வேறு இப்படி போட்டுக்குவாங்க, அது கண் நேராகவும் பார்க்க மாட்டான், இப்படி தான் பார்ப்பான்.
ஏன்னா அவன் இன்டலெக்சுவல் அப்படி தான் அங்கே இருக்கணும். அவன் ஐஐடின்னு எப்படி தெரியும், அப்படியே பழக்கிடுறாங்க அவங்கள, அவங்க மேலே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு முன்னோர் அப்படி தானே இருக்காங்க. அப்போ இந்த பையன் நேராக பார்த்தா இவன் ஜாதி சரியில்லை போல இருக்கே, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக பார்க்குறான் அப்படி மேலே மேலே இருக்கவன். அப்போ அவனை பார்த்து பார்த்து அடுத்து வளர்கிறவங்க அந்த பெண்கள் யாரும் வீட்டில் இருக்கிற சாதாரண உறவினர்களை பெருசாக மதிக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் சுப்பீரியர் குவாலிட்டி, ஏன்னா அங்கே போயிட்டாங்கல்ல, சுப்பீரியர் குவாலிட்டி. நம்ம எல்லாம் வந்து அவங்களோட அவ்வளோ பழகிறதுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கம்மி, அப்படி தான் வச்சுக்கணும். நம்ம வந்து 8வது பாஸு, அவங்க 10வது ஃபெயில், அப்படி. இது ஏன் எங்கேருந்து இது திணிக்கப்படுது அப்படி வரும்போது, இந்த தத்துவ சித்தாந்தத்தை இதுதான் எங்களுடைய தகுதி திறமைன்னு வச்சுருக்கவங்க நம்மளை எப்படி உள்ளே விடுவாங்க? அவங்க விடாமல் தான் வச்சுருந்தாங்க, நம்ம விட்டோமா? போராடி 27% கொடுங்க, 22% கொடுங்க, 50% கொடுங்க, நாங்கள் உள்ளே வந்தே தீரணும் அப்படின்னு கணக்கு போட்டு 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 கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் உள்ளே போயிருக்கோம். அந்த கொஞ்சம் பேர் உள்ளே வந்த உடனே தாங்க இந்த தற்கொலைகள் அதிகமாக நடக்குது. ஐஐடி எத்தனையோ வருஷமாக இருக்குது, ஆனால் இந்த கொலைகள், தற்கொலைகள், நிறுவன கொலைகள் எப்போ இருந்து அதிகமாகுதுன்னா, இந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு கட்டாயமாக நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீங்கள் உள்ளே வந்தால் உங்களை வராமல் இருக்க பண்ணுறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். உங்களை எங்கே கை வச்சா என்ன நடக்கும், நாளைக்கு எத்தனை பேர் நம்ம பெற்றோர் பயப்படுவாங்களா இல்லையா? வேணாம்ப்பா, ஐஐடி எல்லாம் நம்மளுக்கு ஐடிஐயே போதும், வேணா நீ ஐடிஐ படிச்சுக்கோ சொல்லுவாங்களா இல்லையா? டெல்லிக்கு அனுப்புனாங்க திருப்பூர்லேருந்து ஒரு பையனை, சரவணன்னு பேர். சேலத்திலேருந்து ஒரு பையன், முத்துகிருஷ்ணன்னு பேர். என்ன ஆச்சு, ஏன் செத்தாங்க? காரணமாகவும் தெரியுமா? என்னங்க ஒரு மருத்துவ கல்லூரி, உயர் மருத்துவ கல்லூரி எய்ம்ஸ், டெல்லியில் இருக்கிற மந்திரிகள்லாம் வந்து மாரடைப்பு வந்தால் போய் சேர்ற இடம், ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் திரும்பி வந்துடுவாங்க. அதில் நல்ல கவனிக்கிற ஹாஸ்பிட்டல், அந்த மருத்துவமனையோடு சேர்ந்த அந்த கல்லூரி, மிகப்பெரிய மருத்துவ கல்லூரி. அந்த மருத்துவ கல்லூரியில் ஏற்கனவே ஒரு இடஒதுக்கீடு இருக்குது. இந்த உயர் மருத்துவ கல்லூரிக்கெல்லாம் இடஒதுக்கீடு கூடாதுங்கிறது தான் அவங்க கொள்கை. ஆனால் அந்த மருத்துவ கல்லூரிக்கு ஏற்கனவே ஒரு இடஒதுக்கீடு இருக்குது பிஜிக்கு. அது என்னன்னா, அந்த கல்லூரியிலேயே படித்தவங்களுக்கு 25% அவங்க கொடுக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு இங்கேயே எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கு பிஜி படிக்கிறதுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது. இதுவும் அவங்க கொள்கை தான், தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடாது, எய்ம்ஸில் கொடுக்கலாம். சரி, அது அவ்வளவு சிறப்பான கல்லூரி, அப்படி படிக்க போன நம்ம அந்த திருப்பூர் மாணவர் சரவணன் கையில் விஷ ஊசி போட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் ஹாஸ்டலில். விஷ ஊசி அவரே போட்டுக்கிட்டாருன்ட்டாங்க. அப்புறம் எப்படி போட்டிருக்காருன்னா, வலது கையில் போட்டிருக்காரு, வலது கையில் நரம்பில், ஐவி நரம்பில் போட்டிருக்காரு. அப்புறம் சொல்கிறாங்க அவர் வந்து இடது கை பழக்கம் உள்ளவரா அப்படின்னா, இல்லை, அவர் ரைட் ஹேண்டடு. அப்போ வலது கை பழக்கம் இருக்கிறவன் எப்படி வலது கையில் ஊசி போட்டுக்க முடியும்? அவன் போட்டிருந்தா இடது கையில் இல்லை போட்டிருக்கணும். அப்போ வேறு யாரோ போட்டிருக்காங்க, அந்த சிரிஞ்சு அங்கேயே இருக்குது, நீடில் இருக்குது, அந்த கை கை உரை அந்த அறையில் கிடக்கு. எதையுமே அந்த போலீஸ் ரெக்கார்ட் பண்ணல, எஃப்ஐஆர் போடல. அந்த பையனோட குடும்பம் ஒரு மாதம் அங்கே தங்கியிருந்தது எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கு. ஏன் அப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரும்? அப்போ இதில் சம்மந்தப்பட்டவங்க யாருங்கிறது அந்த ஊர் போலீஸுக்கு தெரியும், அதனால தான் அவங்க எஃப்ஐஆர் போடலை. அல்லது அதை போட வைக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம் நடந்தது. அப்போ என்னன்னா, ஏன் இந்த மரணங்கள், ஏன் இந்த கொலைகள் நடக்கின்றனன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு சாதாரண வழக்காக இருந்தால் நம்ம போலீஸ் அவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க.
வருஷத்துக்கு ஒரு கொலை நடக்குது இப்படி, இதை வச்சுக்கிறாங்க போல் இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, ரொட்டேஷன். இப்போ போன வருஷம் தமிழ்நாட்டு பையன் செத்துருப்பார், இந்த வருஷம் வேறு ஊர் பையன், நமக்கு தெரிஞ்சிருக்காது, எங்கேயாவது ஜார்க்கண்டிலேயோ எங்கேயோ இருந்து வந்திருப்பான், அந்த பையன் செத்துருக்கலாம். இந்த மாதிரி 12 ஆண்டுகளாக ஆண்டுக்கு ஒருவர் கொல்லப்படுகிறார். இவங்க எல்லாருமே இந்த இடஒதுக்கீட்டில் வந்தவங்களாக இருக்காங்க. அப்போது ஒரு சாதாரண கணக்கு, அந்த இடத்த யாரை வச்சு ஃபில்லப் பண்ணாங்க, அந்த இடத்துல படிக்க வந்தவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாலே மிக எளிதாக இதை எடுத்துட முடியுமே, காவல்துறையால் அதை கண்டுபிடிக்க முடியலையா? இது ஒரு கேள்வி. அந்த கேள்வியை போலீஸ் கேட்காதா? போலீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற மந்திரிகள் கேட்க மாட்டாங்களா? கேட்கலையே. அப்போ என்ன நடக்குது இந்த உயர்கல்வி நிறுவனங்களில்? அந்த உயர்கல்வி நிறுவனங்களில் நடக்கிற இந்த கொலைகளும் தற்கொலைகளும் ஏன் வெளியே வரமாட்டேங்குது? இந்த திரையை நாம் கிழித்து எரியணுமா இல்லையா? அது நம்ம வரிப்பணத்தில் நடக்குதா இல்லையா? இத்தனை 1000 கோடிகளை கொட்டி நீங்கள் உருவாக்குகிற இந்த 100 மேதைகள், சாதாரணமாக ஐஐடி, அந்த 100 பேரும் எத்தனை பேர் இந்தியாவில் வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா? நம்ம ஒரு மருத்துவக் கல்லூரியில் அரசாங்கம் ஒரு மாணவரை படிக்க வச்சா எத்தனை 1000 செலவு, இல்லை எவ்வளவு 100,000 செலவு, அதை விட அதிகமாக செலவு பண்ணுறாங்க ஐஐடியில். ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவர் வேலை பார்க்கணும், அந்த கல்வி முடிஞ்ச பிறகு அந்த அரசு சொல்லுகிற பாண்டில் கையெழுத்து போட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க தமிழ்நாடு அரசு சொல்லுகிற அந்த பகுதிகளில் வேலை செய்யணும். இதுக்கெல்லாம் வந்து பாண்டு போடுறோம்ல. அப்போ இந்த ஐஐடியில் படிக்கிற இந்த அதிமேதாவிகள் படித்து முடித்ததுக்கப்புறம் 10 வருஷம் இந்தியாவில் தான் வேலை செய்யணும், நீங்கள் நாட்டை விட்டு போகக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு பணத்தை நாங்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை. ஏன்னா அவங்க எந்த நாட்டில் இருக்காங்கன்னே தெரியாது, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க. அப்போது உங்கள் பிள்ளைகள் உலகத்தின் சிறந்த இடங்களில் போய் வேலை பார்க்குறதுக்கு நாங்கள் கோடிக்கணக்கான மக்கள் கொடுக்குற வரிப்பணத்தில் இப்படி நிறுவனங்களை வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் படிக்க உரிமை கேட்டால் உள்ளே வர்றவங்களை இப்படியாக தற்கொலைக்கு தள்ளுவதும் கொலை செய்வதும் நடக்குமா? செத்தவங்களாம் யாரும் சாதாரணமானவங்க இல்லைங்க, சாதாரணமானவர்கள் இல்லை. இந்த பெண் ஃபாத்திமா அகில இந்திய நுழைவுத் தேர்வில் 2வது இடத்துல வந்திருக்காங்க. அவங்க ஒரு இஸ்லாமிய பெண் படிக்கணும்னா அதுக்கு எத்தனை வகையான தடை இருக்கும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு விமர்சனம் இருக்கும். இதுலேயே இன்னும் சில பேர் போடுறாங்க, அந்த கல்வி நம் பெண்ணுக்கு தேவையா? யார் அந்த சங்கி? அவர் என்ன சங்கி எல்லாத்துலேயும் இருப்பாங்கல்ல, தீவிரவாதிகள் எல்லாத்துலேயும் இருப்பாங்கல்ல, அவர் கேட்குறாரு இந்த கல்வி நம்ம பெண்ணுக்கு தேவையா, மார்க்க கல்வி போதாதா மருமைக்கு? அப்போ அறிவாளி, சரி நல்லது. இதையெல்லாம் சந்தித்து தான் நண்பர்களே அவங்க படிக்க வந்தாகணும். அவங்க வந்து ஏதோ இந்த சுற்றி இருக்கிற இந்த இந்து சனாதனவாதிகளை மட்டுமல்ல அவர்களுடைய பழமைவாதிகளையும் எதிர்த்து தான் படிக்க வரணும். ஒரு இஸ்லாமிய பெண் படிக்க வருவது என்பது மற்ற பெண்களைப் போல பல மடங்கு சவால்களை எதிர்கொண்டு தான் அவங்க பொது இடத்துக்கு வர்றாங்க. அப்படி வர்ற ஒரு பெண் போகிற போக்கில் தற்கொலை பண்ணிக்குவாங்களா? நேற்று தந்தி டிவியிலன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க ஒரு செய்தி, இப்போ விசாரணை மாறிடுச்சுல்ல, ஏஜென்சி மத்திய அரசுக்கு போயிடுச்சுல்ல, அதனால் அவங்க அறிவிப்பு எப்படி வருதுன்னா, அந்த ஃபாத்திமா வந்து வாங்கின மதிப்பெண் இன்டர்னல், இந்த இன்டர்னல் மார்க்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சா பாருங்கள், நம்ம மாணவர்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரு சுயமரியாதைங்கிறதே வச்சுக்கக்கூடாது, அதுக்கு தான் இன்டர்னல். அந்த இன்டர்னல் மார்க் அவங்க ஏதோ ஒரு அசஸ்மெண்ட்டு, அதில் 13 மார்க் இவர் போட்டிருக்காரு,
அவங்க எனக்கு 18 மார்க் வரணும்னு சொன்னாங்க, அதில் இவர் கொடுக்க மாட்டேன்னாரு, அதில் தான் பிரச்சனை, இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நேற்று ஒரு விஷயத்தை கசிய விடுறாங்க, என்னென்னா அவங்க அவருக்கு இமெயில் கொடுத்தது உண்மைதான், தனக்கு மதிப்பெண் குறைவாக கொடுத்து விட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அவருடைய விடைத்தாளின்படி அந்த மார்க் சரியாகவே இருந்ததாம், கம்மியாலாம் போடலையா. அதை நான் அதை வந்து அவரே புரிந்து கொண்டு, ஐயோ நான் இப்படி தப்பாக ஒரு இமெயில் கொடுத்துட்டேனே அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தார். எப்படிங்க கண்டுபிடிப்பாங்க, எப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க, நான் எனக்கு 13 மார்க் தான் வரணும், 18 மார்க் வரணும்னு நான் ப்ரொஃபஸருக்கு தப்பாக இமெயில் கொடுத்துட்டேனே அப்படின்னு அழுதுகிட்டே இருந்த அந்த பெண் தூக்கு போட்டு செத்து போச்சு. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மார்க் கம்மியாகவே வாங்கியிருக்காது, வாங்கி டீச்சரோட வாத்தியாரோட சண்டையே போட்டிருக்காது. சரி அப்படியே இருக்கட்டும், நாங்கள் இந்த மாதிரி கற்பனை தியரியெல்லாம் உண்மைன்னு கூட வச்சுக்குவோம். ஒரு வாதியார்கிட்ட, சார் நீங்கள் எனக்கு தப்பாக மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, ஐயோ நம்ம தப்பாக கேட்டுட்டோமே, அவர் போட்ட மார்க் சரியாக தானே இருக்குது, நாளைக்கு அவரை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு நினச்சி ஒரு பெண் தூக்கில் தொங்குவாள் என்று சொன்னால் அந்த பேராசிரியன் எவ்வளவு கொடூரமானவனாக, நாளைக்கு நான் எப்படி அவர் மூஞ்ச பார்ப்பேன், அந்த ஆள் சும்மாவே என்னை இப்படி நடத்துவாரே அப்படிங்கிற மன உளைச்சலுக்கு கிட்டத்தட்ட அந்த ஹிட்லருடைய காலத்தின் தும்மல் நாடகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு இராணுவ வீரன் ஒரு நாடகத்தை பார்க்க போய் தெரியாமல் சத்தம் போட்டு தும்மிடுவார், அவருக்கு முன்னாடி இருக்கிற இராணுவ அதிகாரி அவரை திரும்பி பார்த்துடுறாரு. திரும்பி பார்த்தவுடனே அந்த வீரனுக்கு பயம் வந்து சாரி சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஆல்ரைட் அப்படின்னு திரும்பிக்கிறாரு. இந்த வீரனுக்கு வந்து இப்போ பயம் வருது, நம்ம சாரியை சரியாக சொல்லியோ, என்ன நம்ம தும்மி அவர் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் திரும்பிட்டார், அவருடைய கவனம் சிதஞ்சிருச்சு, அதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம சாரி சொல்லியோ அப்படின்னு மறுபடியும் அவரை சார் அப்படின்னு கூப்பிட்றாரு. அவர் திரும்பி என்னையா அப்படின்றார், இல்லை நான் தெரியாமல் தான் தும்மிட்டேன் சாரி. அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம், இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்றார், விட்டு தொலை. இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம அவரை கோபப்படுத்திட்டோமோ, அவர் இதை விடமாட்டாரே அப்படின்ட்டு எப்படியாவது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கார் ஏற போகிற இடத்துக்கிட்ட வந்து நிற்கிறார். அவர் கார் ஏற போகும்போது சார் எக்ஸ்கியூஸ் மீ, அவர் திரும்பி என்னன்னு பார்க்குறாரு, இல்லை நான் தெரியாமல் தும்மிட்டேன் அப்படின்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்து மரியாதையாக போயிடு அப்படிங்கிறாரு. இப்போ இவருக்கு இன்னும் அச்சம் அதிகமாகுது, நாளைக்கு அவரை பரேடில் பார்க்கணுமே, அதுக்கு அப்போ எல்லோரும் முன்னாடியும் வச்சு நம்மளை இன்னும் என்ன பேசுவாரோ அப்படின்னு அஞ்சி இவர் என்ன நினைக்கிறாரு, நடுராத்திரியில் போய் அவரை வீட்லேயாவது பார்த்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினச்சிக்கிட்டு ஆஃபீஸரை பார்க்க போகிறோம், நம்ம எப்படி சாதாரண கேஷுவல் ட்ரெஸ்ஸில் போகலாமா அப்படின்னு பயந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த எல்லாம் மெடல் கிடலாம் குத்திக்கிட்டு போகிறாரு. பர்ஃபெக்டாக போய் காலிங் பெல் அடிச்சிட்டாரு. அடித்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து ராத்திரி 11 மணிக்கு பெல் அடிக்கிற அதிகாரம் அவர் கீழே இருக்கவங்களுக்கு கிடையாது, அவருக்கு மேலே இருக்க அதிகாரிகள் தான் பெல் அடிக்க முடியும். அப்போ நம்ம போய் இப்படி ஒரு சாதாரணமாக லுங்கி கட்டிக்கிட்டு கதவை திறக்கக்கூடாதுன்னு அவரும் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வந்து கதவை திறந்துடுறாரு. திறந்து இவர் அவருக்கு சல்யூட் அடிக்கிறார், அவர் இவருக்கு சல்யூட் அடிக்கிறார். அப்புறம் தான் பார்த்தோன்னா இவர், இல்லை சார் நான் இப்படி தான் வந்தேன்னா, அவர் கோபத்து அதிகமாகி இன்னொரு தடவை என் கண் முன்னாடி வந்தால் நான் உன்னை சுட்டு கொண்டுடுவேன். அவர் வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் பரேடு நடக்குது, யார் இருக்காங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது இவர் இல்லை அப்படின்னு அந்த நாடகம் முடியுது. அவர் இல்லைன்னா என்ன அர்த்தம்,
பயத்தில் செத்து போயிட்டார். இது ஹிட்லர் காலத்தினுடைய அந்த அதிகார அடக்குமுறை அல்லது ஒழுங்குமுறை. அப்போ ப்ரொஃபஸர் பத்மநாபனை நினச்சி அவருக்கு தப்பாக ஒரு இமெயில் கொடுத்துட்டோமேன்னு இந்த பெண் வந்து பயந்து தூக்கு போட்டுக்கிறாங்கன்னு சொன்னார். அவர் எவ்வளவு மனரீதியான உளைச்சலை அந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்தால் இது நடந்திருக்கும்னு யோசிக்கணும். இது எந்த குழந்தைக்கும் நடக்கும். நீங்கள் வந்து பார்ப்பனர்கள் நடத்துகிற பள்ளிகளில் ஆசைப்பட்டு தான் நம்ம பெற்றோர் போய் சேர்க்குறாங்க, நல்ல ஸ்கூலு நல்ல கல்வி இருக்கும். ஆனால் உங்கள் குழந்தைங்களை கேட்டு பாருங்கள் நண்பர்களே, உங்கள் குழந்தைங்க சொல்லுவாங்க அந்த ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளை எப்படி நடத்துகிறார்கள். ஏன் அப்படி? அதுலேயும் நல்லவங்க இருக்காங்க, நல்லவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க சாதாரண ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்டவங்களில் சில பேருடைய முன்னேற்றத்துக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய உதவி செய்தவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட தனிப்பட்ட மனிதர்களை வந்து நம்ம நல்லவர்கள்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான மத ஜாதி ஆணவத்தை கை கொண்டு வருகிற குழந்தைகளை மனரீதியாக நசுக்குகிற வேலையை திட்டமிட்டு செய்கிறார்கள். அதற்கான இடத்தை இந்த ஐஐடிக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் நாம் கொடுத்திருக்கிற இந்த அதிகப்படியான அதிகாரம் வழங்குகிறது. அந்த அதிகாரத்தை அவர்கள் இழக்க தயாராக இல்லை. அந்த அதிகாரத்துக்குள்ளே பங்கு போட மற்றவர்கள் வருவதை அவர்கள் அனுமதிக்க தயாராக இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள அவர்கள் உங்களை உள்ளே விட விரும்பவில்லை. இதையெல்லாம் கடந்து போராடி உள்ளே செல்கிறவர்கள் சமூக உணர்வில்லாத அல்லது இதை பற்றி கவலைப்படாத, எப்படியாவது படிச்சுட்டு வந்திருப்பா போதும் நீ எதையும் கண்டுக்காதம்மா அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வந்தால் உண்டு. இல்லை என்றால் அவர்கள் யார், எப்படி இறக்கிறார்கள் அப்படிங்கிறது கேள்விக்குறி. இவ்வளவு படித்த ஃபாத்திமாவுக்கு இது நடந்தது. நான் கால் சாகனை போல ஒரு விஞ்ஞானி ஆக வேண்டும் அப்படின்னு சொன்ன ரோஹித் வெமுலாவுக்கு அது நடந்தது. அப்படின்னா இப்படி இந்த படுகொலைக்கு ஆளாகிறவர்கள் சாதாரண மாணவர்கள் அல்ல, நம்முடைய சமூகங்களில் இருந்து உருவாகிற அறிவாளிகள். அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, அவங்க தான் செஞ்சாங்களாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள், அவங்க வந்து இந்த ப்ரெஷரை எடுத்துக்க முடியலங்கிறாங்க. ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு நீ என்ன குக்கராக வச்சுருக்க, இல்லை கல்விக்கூடம் நடத்துகிறியா? படிக்க அவ்வளவு மார்க் வாங்கிட்டு வர்ற பசங்க படிக்க முடியாத ப்ரெஷருக்கு ஆளாகிறாங்கன்னா அந்த கல்வி முறை எவ்வளவு கோளாறானது. அந்த குழந்தைகளை நீங்கள் வாப்பா வாமா இது ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, வாங்க ஃப்ரீயாக பேசுங்க, படிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படி மோவாயை தூக்கிட்டு, சி இஃப் யூ கேனாட் டேக் அப் த ப்ரெஷர் தென் யூ ஆர் அன்ஃபிட், இந்த தத்துவம் பேசுறதுக்கா உங்களுக்கு கல்வி, இதற்காக நீங்கள் ஆசிரியர்கள் என்ற பெயரோடு இருக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு தெரியாட்டி கூட பயந்த குழந்தைகளை அரவணைக்க தெரியாதவன் எப்படி ஆசிரியராக இருக்க முடியும்? இந்த கேள்விகளை எல்லாம் கேட்பதற்கான கட்டாயம் இது உரிய காலம் அல்ல நண்பர்களே, இது தாமதம். இன்றைக்கி அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இனி வரும் தலைமுறையை, இனி வரும் குழந்தைகளை, இன்னொரு ரோஹித் வெமுலாவை, முத்துகிருஷ்ணனை, சரவணனை, இன்னும் எத்தனையோ நம் மாணவர்களை, ஃபாத்திமா போன்ற பெண்களை நாம் இழக்கக்கூடாது. நம் சமூகத்தினுடைய இழப்பு ஒவ்வொன்றும் ஒரு தனி மனித இழப்பு அல்ல, இந்த சமூகத்துக்கான இழப்பு. அந்த ஒருத்தர் கல்லூரிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ஒரு தலைமுறை இல்லை, அஞ்சு தலைமுறையாக போராடிக்கிட்டு இருக்கோம், ஒரு நூற்றாண்டாக போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த நூற்றாண்டு உழைப்பை உங்களுடைய ஒரு பார்வையும், உங்கள் நீங்கள் செலுத்துகிற அந்த ஆதிக்க வெறியும் அந்த குழந்தைகளை கொன்று போடும் என்று சொன்னால் இதை எத்தனை காலத்திற்கு நாம் அனுமதிக்க போகிறோம்? இதை நம் பெற்றோர்களோடு நாம் பேச வேண்டாமா? பள்ளியில் படிக்கிற குழந்தைகளின் பெற்றோர்களோடு நாம் உரையாட வேண்டாமா? நல்ல மனிதர்கள், அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறவங்களெல்லாம்
நீங்கள் கண்டிப்பாக அவங்க மனநிலையை சோதிக்கணுமா இல்லையா? சைக்கோ கில்லர்களை விட மோசமானவங்க, அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கலான்னு கண்டுபிடிச்ச ஆளுங்க சைக்கோ கில்லர்களை விட மோசமானவர்கள். அப்படிப்பட்டவர்களிடம் இந்த நாடு மாட்டிக்கொண்டிருக்கிறது. அவர்களிடம் இருந்து நம் குழந்தைகளை காப்பாற்றுகிற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. பெரியவர்களே, பெற்றவர்களே, குழந்தைகள் மீது அன்பு கொண்ட மனிதர்களே, சிந்தியுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.